துணைப்படை திட்டம் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா பெல்லஸ்லி பிரபு எப்ப வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து வெல்லஸ்லி பிரபு இந்த துணைப்படை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஏன் இந்த துணைப்படை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுல இருக்கிற இந்த சுதே சுதேச அரசுகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு தான் இந்த துணைப்படை திட்டம் வந்து வெள்ளச்சிலி பிரபுவால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்புறம் இந்த மாதிரி துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா அதனால இந்த சுதேச அரசுகள்லாம் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அப்புறம் இந்த சுதேச அரசுகள் மேல தலையாய அதிகாரம் செலுத்துவர்களா ஆங்கிலேயர்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எங்க பாருங்க துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த திட்டத்துல இணைய இந்த சுதேச அரசர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இந்திய அரசர் அவங்களுடைய படைகளை வந்து கலைச்சிடணும் கலைச்சிட்டு ஆங்கிலேயர்களுடைய படையை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுதேச அரசோடைய தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சுதேச அரசருக்கு பார்த்தீங்களா அதோடைய தலைமையகத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆள் ஒருத்தர் வந்து அங்கே எப்பவுமே இருப்பாரு அப்புறம் ஆங்கிலேயருடைய படையை படா பராமரிக்கவும் படை வீரர்கள் ஆண்டு படை வீரர்களுடைய ஆண்டு சம்பளம் வழங்குறதுக்காகவும் இந்த சுதேச அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நிரந்தரமான சில பகுதிகளை வந்து அந்த நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்புறம் ஆங்கிலேயர்களை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் எல்லாத்தையுமே அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடணும் அப்புறம் சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் அயல் நாட்டோட மற்ற நா வெளிநாடுகளோட ஒப்பந்தம் வந்து செஞ்சிக்கணும் அப்புறம் அந்நிய அரசுகளுடைய தாக்குதல் அப்புறம் உள்நாட்டு கலவரம் ஏதாவது நடைபெறுறப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை வந்து பாதுகாக்கும் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த துணைப்படை திட்டத்தால் ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவில் தான் அவங்களுடைய படையை வந்து பராமரிச்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டுட்டாங்க பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மறுபடியும் எழுச்சி பெற அபாயம் வந்து நீங்கியது எழுச்சி பெறும் அப்படின்ற அபாயம் வந்து முற்றிலுமா நீங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கம்பெனி சுதேச அரசர்களுடைய வெளியுறவு கொள்கையை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்துச்சு அப்புறம் வெல்லஸ்லி பிரபுவோடைய இந்த ராஜதந்திர முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை இந்தியாவில் தலைய சக்தியாக மாத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி மாத்துச்சு அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு மாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெள்ளஸ்லி பிரபு அப்புறம் சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பத்தி பார்க்கலாம் துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாத்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனியால பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் அவங்க தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து அவர்களை வந்து சுரண்டினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஒரு இன்ஃபர்மேஷன் மேஷன் என்ன துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஹைதராபாத் தான் வந்து ஏத்துக்கிச்சு இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் இதை நோட் பண்ணிக்கோங்க ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இதை தொடர்ந்து ஹைதராபாத்தை தொடர்ந்து எந்தெந்த அரசுகள் வந்து ஏற்றுக்கிச்சு இந்த துணைப்படை திட்டத்தை அப்படின்னா தஞ்சாவூர் வந்து ஏற்றுக்கிச்சு எப்போன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது அயோத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பேஷ்வா ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு போன்ஸ்லே ஆயிரத்தி எட்நூத்தி மூணு குவாலியர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு இந்தூர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு ஜெய்ப்பூர் உதய்பூர் அப்புறம் ஜோத்பூர் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கிச்சு